தந்தை மகன் தூயாவின் பெயராளே. ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் பரிசுத்த ஆவியின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. அன்பார்ந்தவர்களையும் இறைவன் கொடுத்த இந்த புதிய நாளுக்காக இறைவனுக்கு நாம் நன்றி செலுத்துவோம். இன்றைய திருப்பலியானது அமலுறுப்பம் மேல்நிலைப் பள்ளி, சிபிஎஸ்இ அகாடமி மற்றும் லூர்து தொலைக்காட்சி இறைவனுக்கு நன்றியாகவும், மேரி கரோலின் ஆண்மலை பாற்றிக்காகவும், ஆரோக்கியசாமி ஆண்மலை பாற்றிக்காகவும், ஜாய் சபினா நல்ல உடல்நலத்திற்காகவும், குடும்ப சமாதானத்திற்காகவும், சார்லட் மேரி வியாகுல தங்கராஜ் குடும்பத்தினர் அன்னைக்கும் இறைவனுக்கு நன்றியாகவும், மேரி தங்கம் மற்றும் யாரும் நினையாத ஆத்மாக்களுடைய ஆண்மலை பாற்றிக்காகவும், சேகர் ஆரோக்கிய மேரி குடும்பத்தார் இறைவனுக்கு நன்றியாகவும், மற்றும் தயா தர்ஷன் நல்ல முறையில் படிக்கவும் இறை ஆசிர் வேண்டியும், செங்கோல் ஞான சௌந்தரி இறைவனுக்கு நன்றியாகவும், கருத்துக்கள் நிறைவேற வேண்டியும், சபரிமுத்து 2வது ஆண்டு நினைவு நாளில் இவருடைய ஆண்மலை பாற்றிக்காகவும், ரேயா ஆன்சலின் பிறந்த நாளில் இறைவனுக்கு நன்றியாகவும், அன்னையின் அருள் இறை ஆசிர் பெற்று நல்ல உடல் பலத்தோடு அமபலத்தோடு வாழவும், மேலும் சிறப்பாக இத்திருப்பலில் பங்கெடுத்துள்ள நம் ஒவ்வொருவருடைய கருத்துக்களுக்காகவும் குடும்ப நலனுக்காகவும் இத்திருப்பலியில் நாம் அன்றாடுவோம். அன்பாந்தர்களே, இன்று நாம் நம்முடைய காவல் தூதர்களுடைய விழாவை சிறப்பிக்கின்றோம். இவர்கள் நம் அனைவரும் நம்மோடு இருக்கின்றார்கள், நம்மை பாதுகாக்கின்றார்கள், நமக்காக இறைவனிடம் பரிந்து பேசுகின்றார்கள். எனவே அன்பாந்தர்களே, நம் ஒவ்வொருவருக்கும் காவல் தூதர்களை இறைவன் கொடுத்திருக்கின்றார். அந்த மாபெரும் இரக்கத்திற்காக, கருணைக்காக, நன்றியாக இத்திருப்பலியை நாம் ஒப்புக் கொடுப்போம். திருப்பலி ஒப்புக் கொடுக்க நாம் தகுதி பெறும்பொருட்டு நம்முடைய பாவங்களை ஏற்று மனம் வருந்தி இறைவனிடம் மன்னிப்பு கேட்போம். எல்லாம் அல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளிடமும் சொல்லாலும் செயலாலும் இல்லாமல் இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம் முடிவெல்லாம் வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. நீர் உம்முடைய தூதர்களை அனுப்பி எங்களை காத்து வர திருவுளமானி. நாங்கள் அவர்களுடைய அருட்காவலை பெற்று என்றும் அவர்களோடு தோழமை கொண்டு மகிழ செய்தருளும். உம்மோடு தூயாவின் ஒன்றைப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென்.
முதல் வாசகம் விடுதலை பயண நூலில் இருந்து வாசகம். ஆண்டவர் கூறுவது, வழியில் உன்னை பாதுகாக்கவும் நான் யார் ஏற்பாடு செய்துள்ள இடத்தில் உன்னை கொண்டு சேர்க்கவும் இதோ நான் உனக்கு முன் ஒரு தூதரை அனுப்புகிறேன். அவர் முன் எச்சரிக்கையாயிரு. அவர் சொற்பேச்சு கேட்டு நட. அவரை எதிர்ப்பவனாய் இராதே. உன் குற்றங்களை அவர் பொறுத்து கொள்ளார், ஏனெனில் என் பெயர் அவரில் உள்ளது. நீ அவர் சொல் கேட்டு நடந்தால், நான் சொல்வது யாவற்றையும் கேட்டு செயல்பட்டால், நான் உன் எதிரிகளுக்கு எதிரியும் உன் பகைவர்களுக்கு பகைவனும் ஆவேன், ஏனெனில் என் தூதர் உனக்கு முன் செல்வார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. பல்லவி. உம்மை காத்திட தம் தூதருக்கு ஆண்டவர் கட்டளையிடுவார். உம்மை காத்திட தம் தூதருக்கு ஆண்டவர் கட்டளையிடுவார். உன்னதரின் பாதுகாப்பில் வாழ்பவர், எல்லாம் வல்லவரின் நிழலில் தங்கியிருப்பவர், ஆண்டவரை நோக்கி, நீரே என் புகலிடம், என் அரண், நான் நம்பியிருக்கும் இறைவன் என்று உரைப்பார். பல்லவி. உம்மை காத்திட தம் தூதருக்கு ஆண்டவர் கட்டளையிடுவார். ஏனெனில் ஆண்டவர் உம்மை வேடரின் கண்ணில் நின்றும் கொன்றழிக்கும் கொள்ளை நோய் நின்றும் தப்புவிப்பார். அவர் தம் சிறகுகளால் உம்மை அரவணைப்பார். அவர் தம் இறக்கைகளின் கீழ் நீர் புகலிடம் காண்பீர். அவரது உண்மையே கேடயமும் கவசமும் ஆகும். பல்லவி. உம்மை காத்திட தம் தூதருக்கு ஆண்டவர் கட்டளையிடுவார். இரவின் திகிலுக்கும் பகலில் பாய்ந்து வரும் அம்புக்கும் நீர் அஞ்ச மாட்டீர். இருளில் உழவும் கொள்ளை நோய்க்கும் நண்பகலில் காயும் கொடிய வாதைக்கும் நீர் அஞ்ச மாட்டீர். பல்லவி. உம்மை காத்திட தம் தூதருக்கு ஆண்டவர் கட்டளையிடுவார். ஆகவே தீங்கு உமக்கு நேரிடாது, வாதை உம் கூடாரத்தை நெருங்காது. நீர் செல்லும் இடமெல்லாம் உம்மை காக்கும்படி தம் தூதருக்கு அவர் கட்டளையிடுவார். பல்லவி. உம்மை காத்திட தம் தூதருக்கு ஆண்டவர் கட்டளையிடுவார். அதிகாரம் 18 இறைவசனங்கள் 1-5 மற்றும் இறைவசனம் 10 மொழியே. அக்காலத்தில் சீடர்கள் இயேசுவை அணுகி, விண்ணரசில் மிக பெரியவர் யார் என்று கேட்டார்கள். அவர் ஒரு சிறு பிள்ளை அழைத்து அவர்கள் நடுவில் நிறுத்தி பின்வருமாறு கூறினார், நீங்கள் மனம் திரும்பி சிறு பிள்ளைகளைப் போல் ஆகாவிட்டால் விண்ணரசில் புக மாட்டீர்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். இந்த சிறு பிள்ளையை போல தம்மை தாமை தாழ்த்தி கொள்பவரே விண்ணரசில் மிக பெரியவர். இத்தகைய சிறு பிள்ளை ஒன்றை என் பெயரால் ஏற்றுக்கொள்பவர் எவரும் என்னையே ஏற்றுக்கொள்கிறார். இச்சிறியோரில் ஒருவரையும் நீங்கள் இழிவாக கருத வேண்டாம், கவனமாயிருங்கள். இவர்களுடைய வான தூதர்கள் என் விண்ணக தந்தையின் திருமுன் எப்பொழுதும் இருக்கின்றார்கள் என நான் உங்களுக்கு சொல்கிறேன். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு பிரியமான சகோதர சகோதரர்களே, காவல் தூதர்களுடைய நினைவை இன்று நாம் சிறப்பிக்கின்றோம்.
புனித ஜெரோம் அவர்கள் மிக அழகாக சொல்லுவார், நம்முடைய ஆன்மா மிகவும் விலை மதிப்பு இல்லாத ஒன்று. எனவே இந்த ஆன்மாவை காக்கும்படி நம் ஒவ்வொருவருக்குமே கடவுள் ஒரு வானதூதரை கொடுத்திருக்கிறார் என்று சொல்லுகின்றார். எனவேதான் இந்த வானதூதர்களுக்கு மரியாதை செலுத்துவதுமாக வணக்கம் செலுத்துவதுமாக இன்று நாம் அவர்களை நினைவு கூறுகின்றோம். அன்புக்குரிய இந்த விழாவானது 16ஆம் நூற்றாண்டிலிருந்து திருச்சபையில் கொண்டாடப்பட்டு வருகின்றது. முதல் முதலில் வலன்சியா என்ற நகரிலே இந்த விழாவானது கொண்டாடப்பட்டது. ஸ்பெயின் நாட்டில் இருக்கின்ற வலன்சியா என்ற இடத்துல அதற்கு பின்பாடு பல திருத்தந்தைகளுடைய அறிவுறுத்தலின் பெயரால் இறுதியாக திருத்தந்தை 13ஆம் சிங்கரர் அவர்கள் இந்த விழாவானது உலகம் முழுவதும் கொண்டாடப்பட வேண்டும் என்று அவர் பணித்தார். இந்த விழாவினுடைய மகத்துவம் என்ன, இதிலிருந்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்ன என்று பார்க்கின்ற பொழுது விவிலி அறிஞர் ஜேம்ஸ் அல்பரியன் என்கின்ற அறிஞர் இவ்வாறாக சொல்கின்றார், இந்த வானதூதர்கள் எப்படிப்பட்ட பணிகளை நம்முடைய வாழ்விலே செய்கிறார்கள் என்று அவர் சொல்கின்றார். முதலாவதாக இந்த வானதூதர் நமக்கு காவலாக இருக்கின்றார்கள். அதற்கு ஒரு சிறந்த உதாரணம் தான் இன்றைய திருப்பாடல். திருப்பாடல் 91ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் நாம் பார்க்கின்ற பொழுது உம்மை காக்கும்படி தம் தூதருக்கு அவர் கட்டளையிடுவார், நீ எங்கே சென்றாலும் உம்மை காப்பதற்கு ஒரு தூதர் இருப்பார் என்று திருப்பாடல் ஆசிரியர் இங்கே சுட்டி காட்டுகின்றார். அதற்கு அடுத்தபடியாக பவுலடியாரும் காவல் தூதர்கள் தன்னை விடுவித்ததை தன்னை காப்பாற்றியதை தன்னுடைய திருமுகத்திலே சுட்டி காட்டுகின்றார். குறிப்பாக திருத்தூதர் பணி 27ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்திலே பார்க்கின்ற பொழுது பவுலடியார் மற்ற கைதிகளோடு இணைத்து ரோம் நகருக்கு கப்பல் வழியாக பயணம் செய்கின்றார். அப்படிப்பட்ட சமயத்திலே பவுலடியார் சொல்லுகின்றார், இந்த கப்பல் பயணம் பாதுகாப்பானது கிடையாது, நாம் இங்கேயே இருப்பது என்று சொல்லுகின்றார். ஆனால் அந்த கப்பலுடைய தலைவர் முடியாது, உன்னை அழைத்துச் செல்ல வேண்டும் என்று அழைத்துச் செல்கின்றார்கள். அப்படிப்பட்ட சமயத்திலே அந்த கடலிலே பெரும் துன்பம் ஏற்படுகின்றது. அனைவரும் அழுகின்ற பொழுது, வேதனையோடு கஷ்டப்படுகின்ற பொழுது அந்த இடத்திலே பவுலடியார் சொல்லுகின்றார், கவலைப்படாதீர்கள், நான் சீசர் முன்பாக விசாரணைக்கு நிறுத்தப்பட வேண்டும், என்னை பொருட்டு உங்கள் அனைவரையும் கடவுள் காப்பாற்றினார் என்று வானதூதர் நேற்றிரவே என்னிடம் சொல்லிவிட்டார் என்று சொல்கின்றார். அவ்வாறே அனைவரும் காப்பாற்றப்படுகின்றார்கள். நீ அன்பார்ந்தவர்களே, நாம் ஒவ்வொருவரையும் காப்பாற்றுவதற்காக, தீமையிலிருந்தும் அழிவிலிருந்தும் காப்பாற்றுவதற்காக நமக்கு அருகில் ஒரு வானதூதர் இருக்கின்றார். இரண்டாவதாக இந்த வானதூதர்கள் நம்மை நேரிய பாதையில் வழிநடத்தவர்களாக, நல்வழியில் வழிநடத்தவர்களாகவும் அவர்கள் இருக்கின்றார்கள். இன்றைய முதல் வாசகரை பார்க்கின்ற பொழுது மோயிசனுக்கு கடவுள் சொல்லுகின்றார், உனக்கு முன்பாக என்னுடைய தூதனை அனுப்பு என்று சொல்லுகின்றார். எனவே அவர் சொற்படி நீ நடக்க வேண்டும் என்பது இறைவனுடைய திருவுளமாக இருக்கின்றது. எனவே அன்பாதவர்களே, நாம் தீய வழியில் செல்கின்ற பொழுது, அழிவின் பாதையில் செல்கின்ற பொழுது, அதனை மாற்றி நேரிய பாதையில் வழிநடத்துவதற்காக இந்த வானதூதர்கள் நமக்கு அருகில் இருக்கின்றார்கள். மூன்றாவது பணியாக இவர்கள் என்றும் நம்மோடும் இருக்கின்றார்கள், கடவுளோடும் இருக்கின்றார்கள். எனவே நம்மளுடைய தேவைகளுக்காக என்றும் பரிந்துரை செய்கின்ற மனித வானத்தூர்களாகவும் இவர்கள் இருந்து கொண்டு நம்முடைய தேவைகளை நிறைவேற்றியவர்களாக இருக்கின்றார்கள். எனவே அன்பார்ந்தவர்களே, நம்மை காப்பவர்களாக, நம்மை நல்வழிப்படுத்துவர்களாக, நமக்காக பரிந்துரை செய்வர்களாக ஒரு வானதூதர் நமக்கு அருகில் என்றும் இருக்கின்றார். எனவே அவரை நாம் இன்று நினைவு கூறுவோம், வணக்கம் செலுத்துவோம், மரியாதை செலுத்துவோம். இன்னும் சிறப்பாக இப்படிப்பட்ட வானத்தின் வழியாக நம்முடைய வாழ்வை பாதுகாக்கின்ற எல்லாம் உள்ள இறைவனுக்கு இத்திருப்பலின் வழியாக நன்றி செலுத்துவோம். என்றும் வாழும் எல்லாம் உள்ள இறைவன் வானத்தின் வழியாக நம்மையும் நம்முடைய குடும்பங்களையும் நிறைவாக ஆசீர்வதித்து பாதுகாப்பார். ஆமீன்.
சகோதர சகோதரிகளே, நாம் அனுப்பப்படுக்கும் திருப்பலி எல்லாம் தந்தையாக இறைவனை கேட்டு தாகம் அடி ஜெபியுங்கள். புகழ்ச்சிக்காகவும் மைமைக்காகவும் தமது நன்மைக்காகவும் தமது பரிசுத்த திருச்சபையின் அனைத்து நலனுக்காகவும் உமது கையில் நீட்டி பலி ஏற்றுக் கொள்வாராக. பண்பு மிக்க இறைவா, உம்முடைய தூதர்களின் வணக்க நாளில் நாங்கள் உமக்கு ஒப்பு கொடுக்கும் இக்காணிக்கைகளை ஏற்றருளும். அவர்களுடைய இடைவிடாத காவலும் உதவியாலும் நாங்கள் வாழ்வின் இடர்களில் இருந்து விடுபட்டு நிறைவாழ்விற்கு மகிழன் வந்து சேர தயவாய் அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லாம் அல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். உம்முடைய தூதர் அதிதூதர் வழியாக உமது புகழ் குறைவின்றி பறைசாற்றப்படுகின்றது. ஏனெனில் தூதர் அணிகள் பெறுகின்ற புகழெல்லாம் உமது மாண்பையும் மாட்சியையும் மேம்படுத்த உம்மிடமே வந்து சேர்கின்றன. அவர்கள் பல்வேறு அணிகளால் அழகு செய்யப்பட்டு சிறந்து விளங்குவதால் நீர் அளவு கடந்த மாண்புடையவர் என்றும் அனைத்திற்கும் மேலான அன்புக்குரியவர் என்றும் எங்கள் ஆண்டவர் கிறிஸ்து வழியாக காட்டுகின்றீர். அவர் வழியாகவே வானக தூதரின் பெருந்திரள் உமது மகத்துவத்தை கொண்டாடுகின்றது. அவர்களோடு நாங்களும் அக்களித்து உமை பணிந்து வணங்கி குரலெழுப்பி புகழ்ந்து பாடி சொல்வதாவது: பரிசுத்தர் 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 மூளையில் தேவனாகிய ஆண்டவர், வானமும் பூமியும் உமது மகிமையால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா, ஆண்டவர் பெயரால் வருபவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா. வானக தந்தையே, நீர் மெய்யாகவே தூயவர், புனிதத்துக்கெல்லாம் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை புனிதப்படுத்த வேண்டும் என உம்மை மன்றாடுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட மனமுவந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடருக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதை வாங்கி உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே உணவருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து நன்றி செலுத்தி தம் சீடரு கழித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதை வாங்கி பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நித்திய உடன்படிக்கைக்கான என் இரத்தம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். இது நம் விசுவாசத்தின் மறை பொருள்.
ஆகவே இறைவா, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பையும் உயிர்ப்பையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். உம் திருமுன்று ஊழியம் புரிய தகுந்தவர்கள் எங்களை ஏற்றுக்கொண்டீர், எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்குள்ளும் எங்களை தூயாவை ஒன்று சேர்க்க வேண்டும் என உமை தாழ்மையுடன் மன்ற ஆடுகின்றோம். இறைவா, உலகெங்கும் பரவிருக்கும் உமது திருச்சபையை சிறப்பாக எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் அந்தோணி ஆனந்தராயர், ஏனைய ஆயர்கள், திருப்பணியாளர்கள், துறவியர், பொதுநிலையினர், குறிப்பாக இந்த காலை திருப்பலின் வழியாக உமக்கு நன்றி பலி செலுத்தி, நீ கொடுத்த வானதுதர்களுக்காக நன்றி செலுத்தி, தொடர்ந்து அவர்கள் வழியாக உம்முடைய ஆசீர்வாதையும் வல்லமையும் ஆற்றலையும் பெற்றுக்கொள்வதற்காக ஜெபிக்கின்ற இங்க இருக்கின்ற இறை மக்கள், இங்க இருக்கின்ற பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நினைவு கூர்ந்திருளும். எங்கள் அனைவரையும் அன்பு நிறைவி அடைய செய்திருளும். மேலும் சிறப்பாக தொலைக்காட்சியின் வழியாக, இணையதளத்தின் வழியாக இத்திருப்பலி காண்டு ஜெபிக்கின்ற ஒவ்வொருவரையும் உமது அன்பினால் நினைவு கூர்ந்திருளும். உயிர் தொழில் நம்பி கடந்து இறந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் நினைவு கூர்ந்து ஒளிமிக்கவும் திருமணி ஏற்றுக்கொள்ளும் எங்கள் அனைவரும் மீது இரக்கமாயிரும். இறைவனின் கன்னி தாயான ஆட்சி மிக்க மரியாள், அவருடைய அன்பு கணவர் புனித சூசையப்பர், புனித அப்போஸ்தலர், இவ்வுலகில் முகந்தவராய் இருந்தவர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலையான வாழ்வில் தோழமை கொண்டு உன் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உமை புகழ்ந்தேத்தும் வரமருள உமை மன்ற ஆடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் அல்ல இறைவனாகிய தந்தை தூயாவின் ஒன்றின் எல்லா புகழும் ஆட்சியும் இன்றென்றும் உமக்கு உரியதே. கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்று நாம் துணிந்து பாடுவோம். எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவிடுநருள உம்மை மன்ற ஆடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமிடி நலமாயிருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்ப வாழ்வையும் இம்மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகையையும் மகிழ்ச்சியுடன் எதிர்பார்த்திருக்கின்றோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் அப்போஸ்தலருக்கு மொழிந்தீரேன். எங்கள் பாவங்களை பாராமல் திருச்சபையின் விசுவாசத்தையே கண்ணோக்கி எங்களுக்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்துள்ள திருவளம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய சமாதானம் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் சமாதான தெரிவித்து மகிழ்வோம். சமாதானம் பிள்ளையின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மேல் இரக்கமாயிரும். பிள்ளையின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே.
மாயேறும் உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்களுக்கு சமாதானத்தை தந்தருளும். இதோ இறைவரின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றவர் பேரு பெற்றோர் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி இருளும் எனது ஆன்மா குணமடையும். விண்ணக தந்தையை நோக்கி குணம் பெற மன்றாட்டு. விண்ணக தந்தையே, உம்மை நோக்கி கூவி அழைக்கிறேன். உமது வல்லமையினால் நான் படைக்கப்பட்டேன். நான் உள்வாங்கும் ஒவ்வொரு மூச்சின் போதும், ஒவ்வொரு காலையும் கண்விழிக்கும் போதும், ஒவ்வொரு மணித்துளியின் போதும்
நான் உமது வல்லமையின் பாதுகாப்பில் இருக்கிறேன். தந்தையே, அதே வல்லமையில் நீர் என்னை தொட வேண்டும் என மன்றாடுகிறேன். ஒன்றுமில்லாமையில் இருந்து என்னை உருவாக்கிய நீர் மீண்டும் என்னை புதுப்படைப்பாக்க உம்மால் கூடும். உமது தூய ஆவியின் குணப்படுத்தும் வல்லமையால் என்னை நிரப்பும். என்னிடம் இருக்கத்தகாதவற்றை அகற்றி அருளும். உடைந்தவை உருப்பெறச் செய்தருளும். நோயுற்ற செல்களை வேரோடு பிடுங்கி எரிந்துவிடும். அடைப்பட்ட நாளங்களையும் நரம்புகளையும் திறந்துவிடும். பாதிப்புகளை சீர் செய்தருளும். அத்தனை அலர்ஜிகளையும் அகற்றி அருளும். எல்லாவிதமான நச்சுத்தன்மைகளையும் சுத்தப்படுத்தி அருளும். உமது குணமாக்கும் அன்பை என் உடலுக்குள் புகுத்தி அருளும். அதனால் நலம் குன்றிய இடங்கள் எல்லாம் புத்துயிர் பெறட்டும். இதனால் நீர் உருவாக்கியது போலவே எனது உடல் செயல்பட செய்தருளும். எனவே தந்தையே, என் உள்ளத்துக்கும் உடலுக்கும் முழு நலனை தாரும். இதனால் எஞ்சியுள்ள எனது வாழ்நாளில் உமக்கு உகந்தவனாக நான் பணிபுரிவேனாக. இவற்றையெல்லாம் உமது அன்பு மகனும் எங்கள் ஆண்டவருமான இயேசு கிறிஸ்துவின் பெயரால் உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். ஜெபிப்போமாக. இறைவா, நாங்கள் நிறை வாழ்வு பெற இத்துணை சிறந்த அருட்சதனத்தால் எங்களுக்கு உணவு அளித்துள்ள வான தூதர்கள் இப்பொழுதும் எங்களோடு இருப்பதால் நாங்கள் அமைதியின் பாதையில் வழி நடந்து உமது மீட்பினை வந்தடைவோமாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இறைவனின் ஆசீர் பெற்ற மக்களாய் சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. தந்தையின் கருத்துகளுக்காகவும் திருப்பலில் நிறைவேறப்பட்ட கருத்துகளுக்காக வேண்டிக் கொள்வோம். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உடைய நாம மறுச்சிக்கப்படுவதாக, உடைய ராஜ்யம் வருக, உடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல உலகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அன்றுணவை எங்களுக்கு இன்றளித்தருளும். எங்களுக்கு திண்மை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களை சோதனை விழுவிடாதேயும், திண்மையிலிருந்து எங்களை ரட்சித்தருளும். ஆமேன். அருளரே, இந்த மரியை வாழ்க. கர்த்தருடனே பெண்களுக்குள்ள ஆஸ்வதிக்கப்பட்டவள் நீரே. உடைய திருவயிற்றின் கனியாகியேசும் ஆஸ்வதிக்கப்பட்டவரே. சீஷ்ட மரியாயே, சர்வேஸ்வரே மாதாவே, பாவியிலா இருக்கிற எங்களுக்காக
இப்பொழுதும் எங்கள் மன்னர் வேண்டிக் கொள்ளும் ஆமென். பிதாவுக்கும் சகலத்திற்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. அதில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமென். இயேசுவின் மதுரமான இருதயமே, எங்கள் சிநேகமாயிரும். மரியாயின் மாசுற்ற இருதயமே, புனித குழந்தை இயேசுவின் தரிசமாலே, எங்கள் பாதுகாவலரான சகல சமணசுக்களே, இயேசு மரிசுசே. மகன் தூயாவியின் பேராலே ஆமென். ஹரியே வாழ்க்கை.